உங்கள் வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு நல்ல ஃபேமிலியை செட் பண்ணி நம்ம செட்டில் ஆகணும் இப்படின்னு நிறைய கோல் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இந்த எல்லா கோலுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கோல் தான் வரும் ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட இலக்காக இருக்கலாமா நம்மளோட கோலாக இருக்கலாமா இல்லை நம்ம போய் சேர வேண்டிய இடமாக இருக்கலாமா ஹாப்பினஸ் அப்படின்றது இப்படிப்பட்ட விஷயம் கிடையாது ஹாப்பினஸ் அப்படின்றது நம்ம போய் சேர வேண்டிய இடம் இல்லை நம்ம போகிற பாதை தான் ஹாப்பினஸ் ஸோ ஹாப்பினஸ்ஸை ஒரு கோலாக நம்ம என்றைக்குமே வச்சுக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையே ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் இருக்கணும் ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம எப்படி அடைகிறது இந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது பாசிட்டிவ் சைக்காலஜியை ஹார்வோர்ட் யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்க பென் சாகர் அப்படின்ற ப்ரொஃபஸர் ஹாப்பியர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தின் மூலியமாக நம்ம ஹாப்பினஸ் பற்றியும் வெல்பீயிங் பற்றியும் இன்னொரு சிம்பிளான ஒரு பெஸ்பெக்டிவாக அடைய முடியும் நம்ம இந்த டாபிக் பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த புக் சம்மரி மூலியமாக இன்னொரு பெர்ஸ்பெக்ட்டிவாக ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஹாப்பினஸ்னால் என்ன பென்ஷாகர் ஹாப்பியர்ன்ற இந்த புத்தகத்தில் ஹாப்பினஸ்க்கு நான் முதல்ல சொன்ன அதே மீனிங்கை தான் கொடுத்துருக்காரு ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு எண்டு கோல் கிடையாது நம்ம போய் சேர வேண்டிய இடம் கிடையாது ஹாப்பினஸ் அப்படின்றது வாழும் வழி அப்படின்னு சொல்கிறார் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுதான் ஹாப்பி இல்லை அன்ஹாப்பின்றத டிஃபைன் பண்ணுது இந்த ஹாப்பினஸ்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று ப்ளஷர் இன்னொன்று மீனிங் இந்த ப்ளஷர்னால் என்ன ஒரு இமிடியேட் கிராட்டிஃபிகேஷனை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறார் ஏதோ எனக்கு பிடிச்ச ஒரு உணவை சாப்பிட்றேன் அதன் மூலிமா எனக்கு சந்தோஷமாகுதுன்னா அது ப்ளஷர் எனக்கு பிடிச்ச படத்தை பார்க்குறேன் அதன் மூலிமா சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னா ப்ளஷர் ஏதோ ஒரு செயலை செஞ்சு அதை செஞ்ச உடனேயே எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா அது பிளஷர் அப்படின்னு செய்கிறோம் மீனிங் அப்படின்னா என்ன என் வாழ்க்கையோட லாங் டேமுக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறேன்னா அது மீனிங் அது என்னோட வேல்யூக்காக நான் ஒன்று செய்கிறதா இருக்கலாம் இல்லை என்னோட கரியருக்காக ஒன்று செய்கிறதா இருக்கலாம் இல்லை சொசைட்டிக்காக ஒன்று செய்கிறதா இருக்கலாம் ஒரு லாங் டம்மு மைண்டில் வச்சு இப்போ செய்யும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னா அது மீனிங்ஃபுல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கணுன்னா இந்த ரெண்டுத்துல எது நமக்கு வேணும் ப்ளஷர் மட்டுமே இருந்தால் போருமா இல்லை மீனிங் மட்டுமே இருந்தால் போருமா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மட்டும் இருந்தாலே அங்கே நம்ம ஹாப்பியாக இருக்க போகிறதே கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சரிசமமான இடத்த நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பிளஷர் அண்ட் மீனிங்கை வச்சு இவர் ஹாப்பினஸ் அப்படின்றதையும் அவர் லைஃபை வாழ்கிற வழியை நாலு விதமாக பிரிக்கிறார் இதை தான் அவர் ஹாப்பினஸ் ஆர்கிட்டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இந்த நாலு ஆர்கிட்டல முதல் ஆர்கிட்டைப் என்னென்னா பிளஷர் சீக்கர் எப்பவுமே சந்தோஷத்தை தேடிகிட்டே இருக்கிறவங்க என் நேரமும் எனக்கு இமீடியேட்டாக ஒரு சந்தோஷம் கிடைக்கணுன்றதுக்காக செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க லாங் டேர்மை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நான் இன்றைக்கி என்ன பண்ணலாம் இன்றைக்கி ஒரு மூவி பார்க்கலாம் இன்றைக்கி நான் வீடியோ கேம்ஸ் ஆடலாம் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடலாம் என்கிட்ட இருக்கிற பணத்தை இன்றைக்கி என்னோட என்னோடய ட்ரெஸ்ஸ்க்காக நான் செலவு பண்ணலாம் என்னோடய பணத்தை நான் ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ண தேவையில்ல இல்லை எல்லாமே எனக்கு இன்றைக்கி இருந்தால் போகிறோம் நான் எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னு எனக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களோட லைஃப் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அந்த இம்மிடியேட் ப்ரெஷருக்காக தொடர்ந்து செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க இந்த செயலை செய்ய ஆரம்பித்த ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு ப்ளஷர் அப்படின்றது தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் லாங் டைமில் என்ன ஆகும் எப்போ எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்கோ கொஞ்ச நேரத்தில் என்னோட மூளைக்கு அது மறத்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சந்தோஷத்தை அது கொடுக்கவே செய்யாது எப்போ எனக்கு ஒரு தொடர்ந்து சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்கோ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அந்த எந்த விஷயம் எனக்கு சந்தோஷம் கொடுத்ததோ அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அதற்கு அடுத்த நிலையில் நான் எதாவது ஒன்று செஞ்சால் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ தினமும் நான் ஒரு ப்ளஷரை சீக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த ப்ளஷரை கொடுக்கறதுக்கு இன்னும் பெரிய விஷயம் தேவை அந்த பெரிய விஷயத்தை அடையிறதுக்கான கேப்பபிலிட்டி எல்லாேருக்கும் இருக்காது ஸோ தொடர்ந்து இப்படி இம்மிடியேட் கிராட்டிஃபிகேஷன் நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாங் டேமில் நம்மளோடய லைஃப் சந்தோஷமான லைஃப் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதே ஒரு ஸ்க்ரீனில் தான் இந்த ஸ்க்ரீன்குள்ளே எவ்வளவு இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் இருக்குது கீழே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வீடியோஸ் இருக்குது எவ்வளவு மீம்ஸ் இருக்குது அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஃபன் பண்ணுற எவ்வளவு வீடியோஸ் தான் மீம்ஸை நீங்கள் பார்க்க முடியுது ஸோ இது எல்லாமே இமிடியட் கிராட்டிஃபிகேஷன் தான் ஸோ இப்படி ஒரு எண்ட்லஸ் ஸ்க்ரோலிங்கை நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மொபைல் ஃபோனில் இல்லை அதர் ஸ்க்ரீனில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவே இப்படிப்பட்ட ப்ளஷர் சீக்கிங் தான் ஸோ இது கண்டிப்பாக சந்தோஷத்தை தராது ஸோ இந்த முதல் ஆர்கிட்டை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம் அடுத்தது ஓவர் அச்சீவர் இவங்க ப்ளஷர் அப்படின்றது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லைஃப்பில் எல்லாத்துக்குமே லாங் டேர்ம் பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க அதாவது நான் எப்போவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை எப்பவுமே சேர்த்துக்கிட்டே இருக்கணும் என் லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக வரணும் ஒரு ப்ரெஸ்டிஜான இடத்துக்கு போகணும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கணும் பெரிய பணக்காரன் ஆகணும் அதுக்காக இன்றைக்கி நான் என்ன கொஞ்சம் கூட சந்தோஷப்படுத்திக்க மாட்டேன் எல்லாத்தையுமே ஃபியூச்சருக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஓவர் அச்சீவர் இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் கண்டிப்பாக இப்படி இருக்கிறவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஒரு பெரிய வெற்றி அப்படின்றத அடைஞ்சிடுவாங்க ஆனால் இங்கே கேள்வி பெரிய வெற்றி அடைஞ்சான்றது கிடையாது வாழ்க்கைன்றது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்ததா அப்படின்றது தான் ஸோ இவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க இவங்க வாழ்க்கையிலும் நிறைய டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எப்படி ஓ எப்படி நம்ம ஒரு ப்ளஷர் சீக்கர் லைஃப்பில் சந்தோஷத்தை அடையவே மாட்டாரோ கொஞ்ச நாளுக்கு சந்தோஷம் கிடச்சி திரும்ப திரும்ப அந்த சின்ன சந்தோஷத்தை அனுபவித்ததுக்கப்புறம் அது போர் அடித்து போகுதோ அதே மாதிரி தான் ஓவரச்சி வரும் ப்ளஷர் சீக்கர் சின்ன சின்ன செயல்களை செஞ்சு சின்ன சின்ன சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அவங்க மூளை மறத்து போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய செயலை செஞ்சு பெரிய சந்தோஷம் கிடச்சாதான் அந்த சின்ன செயலை செஞ்சு கிடச்ச ஒரு சந்தோஷத்துக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க அதே மாதிரிதான் ஓவர் அச்சீவர் தொடர்ந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆரம்பத்தில் நினச்ச இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல அளவுக்கு பணத்தை சேர்த்ததுக்கு அப்புறமும் கூட இன்னும் பெரிய கோல் அப்படின்றது அவங்க கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க இதோட போறோம்னு நினைச்சு சந்தோஷம் அடைய போகிறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயன்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள விட சிறந்த அச்சீவர்ஸ்ன்றவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணலையேன்ற சோகமும் துன்பமும் தான் அவங்களுக்குள்ளே வருமே தவிர நம்ம எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத திரும்பி பார்க்கவே மாட்டாங்க கொஞ்ச நாள் இவ்வளவு கடுமையாக உழைச்சதுக்கப்புறம் இதற்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அவங்க ரிட்டையர் ஆகிறப்பையோ அவங்க அந்த வேலையை விட்டு வெளியே வரப்பையோ திரும்பி பார்த்தா அவங்க வாழ்க்கையில் சின்ன சந்தோஷங்கள் அப்படின்றது எதுவுமே இருந்திருக்காது அவங்க நினச்ச அந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காது மனசு விட்டு பேசுகிறதுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க அவங்க கூட இருந்த அவங்களுடைய சொந்தங்கள் இறந்து போயிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் செஞ்ச சின்ன சின்ன செயல்கள் எதுவுமே ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்காது ஒரே ஒரு செயல்தான் செஞ்சிருப்பாங்க பெரிய வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுருப்பாங்க ஸோ ஓவர் அச்சீவர் அப்படின்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணோம் லைஃப்பில் ப்ளஷர் அப்படின்றதும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும் அடுத்த டைப் சைனிக் இவங்க ப்ளஷரும் வேணாம் மீனிங்கும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ட் டேர்ம்லேயும் எதுவும் செய்ய தேவை லாங் லாங் நான் எதுவும் செய்ய தேவையில்லை லைஃப்ன்றதே ஒரு மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி நான் சாவதான் போகிறேன் எப்படி நான் சாக போகிறேன் அப்படின்னா நான் எதுக்கு தேவையில்லாமல் இந்த செயலெலாம் செஞ்சுகிட்டு இருக்கணும் லைஃபே மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறவங்க நான் எப்படியும் சாக தான் போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப தவறான விஷயம்லாம் கிடையாது எப்போனா நான் எப்படியும் சாக தான் போகிறேன் ஸோ இந்த பிரச்சனைலாம் ஒரு பெரிய பிரச்சனையா மேனேஜ் பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு நினச்சா அது பிரச்சனை கிடையாது நான் எப்படியும் சாக தான் போகிறேன் பணத்தை எதுக்கு ஓவராக சேர்த்து வைக்கணும் அடுத்து உதவலாமே அப்படின்னு நினச்சா பிரச்சனை கிடையாது நான் எப்படியும் சாக தான் போகிறேன் உயிரோடு இருக்கும் போதாவது என்னோட ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா தப்பு கிடையாது ஆனால் சைனிக் இப்படி நினைக்க மாட்டாங்க நான் எப்படியும் சாக தான் போகிறேன் ஸோ நான் எதுக்கு ஏதோ ஒத்த செய்யணும் அப்படின்னு பாசிட்டிவாகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க நெகட்டிவாகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க லைஃபே ஒரு மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறவங்க சைனிக் இந்த கிட்ட நீங்களே ஒரு நல்ல விஷயத்த ஒரு பாசிட்டிவான விஷயத்த சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயத்த கையில் கொடுத்தாலும் இதெல்லாம் எனக்கு வேணாம் இதெல்லாம் ஒரு டெலியூஷன் இதெல்லாம் ஒரு மாயை இதெல்லாம் முட்டால் தான் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவான விஷயத்துக்கு இதெல்லாம் சொல்கிறது பரவாயில்ல ஆனால் பாசிட்டிவான விஷயத்துக்கே இதை சொல்கிறது முட்டாள்தனம் தான் ஸோ இந்த சைனிக் பிஹேவியரையும் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நாலாவது டைப் தி ஹாப்பி கேம்பர் இந்த டைப்பாக தான் நம்ம வரத்துக்கு ட்ரை பண்ணணும் இந்த டைப் என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஷரையும் மீனிங்கையும் பேலன்ஸ் பண்ண செய்வாங்க ஸோ இவங்க லைஃப் எடுத்து பார்த்தா சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும் இவங்களோட லைஃப் எப்படி போகும்னா கடந்த காலத்திலேருந்து பாடத்தை கற்றுப்பாங்க நிகழ்காலத்தில் வாழ்வாங்க எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய குறிக்கோள் இவங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு துக்கமே இருக்காதா இவங்களுக்கு சஃபரிங்கே கிடையாதா அப்படின்ற கேள்வியே அங்கே வருது ஹேப்பி கேம்பரும் நிறைய சஃபரிங்காக அனுபவிப்பாங்க ஆனால் ஹேப்பி கேம்பர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சஃபரிங்கும் ஜாயும் அதாவது துக்கமும் சந்தோஷமும் ஒரே நேரத்தில் ஒரு நபர்கிட்ட இருக்கலாம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையே வாழ்வாங்க எப்படி துக்கத்தை சந்தோஷம் கூட நான் ஒப்பிடுறது எப்படி துக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஒரே நேரத்தில் ஏன் கூட வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சஃபரிங் பார்த்தோன்னா இந்த துக்கம் பார்த்தினா மூணு முக்கியமான உண்மைகளை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல என்னென்னா சஃபரிங் அப்படின்றது ஒரு நார்மலான ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா மனிதனுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கையில் அப்பப்போ சஃபரிங்ன்றது வரதான் போது அப்படி வர்றது தப்பு இல்லை அது நார்மல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த சஃபரிங் வந்தாலும் அந்த சஃபரிங் வரப்ப நான் என்ன செய்யணும் அதை எப்படி பார்க்கணுன்றது ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஏன் பவரில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதனால் ஒரு சஃபரிங் வருது அப்படின்னா இந்த சஃபரிங்கில் நான் என்ன செய்யணும் என்னோடய செலவை நான் குறைச்சிக்கணும் என்னோடய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னொரு வேலையை தேடணும் அப்படின்ற செயலை செய்கிறதுக்கும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கும் பவர் கிட்ட தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் மூடாவது இந்த சஃபரிங் நம்மளை இன்னும் மேம்பட்ட சிறந்த சிறப்பான வலுவான மனிதனாக தான் மாற்றுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு ஒரு சஃபரிங் வருது அப்படின்னா மேபி இந்த வேலையில் இருக்கிறப்போ நான் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் வேலை இப்போ என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் செலவு கம்மியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த வேலை கிடைச்சி இன்னும் நான் நல்லா சம்பாதிக்கும் போது எனக்கு பணத்தோட அருமைன்றது இன்னும் பெட்டராக தெரியலாம் அப்போ இந்த சஃபரிங் என்ன என்ன செஞ்சுருக்குன்னா இன்னும் பெட்டரான ஒரு மனிதனாக தான் மாற்றிருக்கு ஸோ சஃபரிங்கை பற்றி இந்த மூணு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாகவும் இருக்கலாம் அதே நேரத்துல சஃபரிங் வந்தால் ரொம்ப சஃபர் ஆகாமலேயும் இருக்கலாம் ஸோ இந்த நாலு ஆர்கிட்டல எது நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா இது நாலுமே அப்பப்ப நமக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் ஸோ இதுதான் ஒன்று நமக்கு அப்படின்னு நம்மளுக்கு கிடையவே கிடையாது ஆனால் நம்மளோட குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா நமக்கு எந்த மாதிரியான ஆர்கிட்டெப்ட் நமக்குள்ளே வந்தாலும் எந்த மாதிரி மைண்ட் செட் வந்தாலும் நம்மளோட மைண்ட் செட்டை நம்மளோட லைஃப்பை இந்த ஃபோர்த் டைப் ஹாப்பி கேம்பர் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக தான் இருக்கணும் நம்மளோட எஃபர்ட்டை போட்டு நல்லா பிளான் பண்ணி ஒரு ஹாப்பி கேம்பராக நம்ம லைஃபை வச்சுக்கணும் இந்த நாலாவது ஆர்கிடெக்ட் நோக்கி நம்மளோட லைஃபை நம்ம கொண்டு போகணும் இதெல்லாம் ஓகே எனக்கு நல்லா புரியுது ஆனால் முதல்ல நான் ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற கேள்வியை சிலர் கேட்பாங்க இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற பார்வை சிலருக்கு இருக்கும் ஸோ நான் சந்தோஷமாக இருக்கேன்னா நிறைய பணத்தை நான் சேர்த்தா சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இந்த பொருள் கிடச்சா சந்தோஷமாக இருப்பேன் அப்போ இந்த சொசைட்டிகிட்டே இருந்து ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறப்ப தான் சந்தோஷமாக இருக்கேன் அது இந்த சொசைட்டிக்கு போய் சேர்றது இல்லை அப்போது எனக்கு தேவையான கொஞ்சம் விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் இருக்கலாமே நான் ஏன் என் சந்தோஷத்துக்காக நிறைய விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சந்தோஷன்றது ஜீரோ சம் கேம் கிடையாது ஜீரோ சம் கேம்னால் ஒருத்தவங்க இழந்தால் தான் ஒருத்தவங்க தெய்ப்பாங்க அதில் ஒரே ஒரு வின்னர் தான் இருப்பார் ரெண்டு பேர் போட்டி போடுறாங்கன்னா ஒருத்தவர் தோக்கணும் ஒருத்தவர் தைக்கணும் அப்படின்னா ஜீரோ சம் கேம் ஆனால் ஹாப்பினஸ் அப்படின்றது இப்படிப்பட்ட கேம் கிடையாது இது வின் வின் கேம் தான் யாரோ ஒருத்தவங்க தான் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும் முன்னலாம் ஒரு கண்ட்ரியை நம்ம ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஜிடிபியை பார்ப்போம் அதோட எக்கனாமிக்கல் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் ஆனால் இன்றைக்கெல்லாம் அதை கொஞ்சம் தாண்டி கண்ட்ரியோட ஹாப்பினஸ் வேல்யூவை நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஜிஎன்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேல்யூவை வச்சு எது வாழ தகுந்த நாடு அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம் எப் எதுனால் வந்து ஒரு ஹாப்பினஸ்னால அந்த கண்ட்ரி வாழ தகுந்த நாடாக மாறிடுது முக்கியமான காரணம் நிறைய நியூரோ சயின்டிஸ்ட் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோமோ அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கண்ட்ரி சந்தோஷமாக இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக அங்கே மனிதர்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்குள்ளே வராங்க இதை விட ரொம்ப முக்கியமாக இன்னும் சிறப்பான ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா எப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ நான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்னும் ஆர்வமாகிறேன் அப்படின்னு சொல்லுது ஸோ ஒரு கண்ட்ரியில் மனிதர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அதிகமாக உதவிப்பாங்க அங்கே செல்ஃபிஷ்னஸ் ஈகோன்றதுலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சந்தோஷமாக இருக்கிறது நமக்காக மட்டும் கிடையாது இந்த சொசைட்டிக்காக ஒரு நல்ல மனிதராக நம்ம இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஓகே நான் இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கிறது நான் என்ன செஞ்சால் சந்தோஷமாக இருப்பேன் எப்படி இந்த ஹாப்பினஸை வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த சந்தோஷம் எதனாலலாம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எதை பொறுத்து டிஃபைன் ஆகுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மூணு முக்கியமான ரீசன் இருக்குது ஒன்று ஜெனட்டிக்கல் ரீசன் ரெண்டாவது நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்மளோட சூழல் மூணாவது நம்ம செய்கிற செயல் இந்த ஜெனட்டிக்கல் ரீசனை நம்மளால் மாற்ற முடியாது கிட்டத்தட்ட நம்ம சந்தோஷமாக இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்றத ஐம்பது சதவீதம் ஜெனட்டிக்கல் ரீசன் தான் தேர்ந்தெடுக்குது ஆனால் இப்படி ஜெனட்டிக்கலாக நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது இந்த வீடியோ ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்குற ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலே அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த இஷ்யூ வரும் ஸோ இதை நம்ம எடுத்து உரமாக வச்சிடலாம் இல்லை எனக்கு ஜெனட்டிக்கலாகவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை தான் பார்க்கணும் ரெண்டாவது நம்மளோட சூழல் நம்மளோட சூழல் மேலே ஒரு பெரிய கண்ட்ரோல் அப்படின்றது நமக்கு இல்லை ஆனால் இந்த சூழல் நமக்கு நம்மளோட சந்தோஷத்தை ஒரு பத்து பர்சன்ட் தான் பாதிக்குது எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் நம்ம என்ன செயல் செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட சந்தோஷத்தை நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்போ இந்த மூணாவது ரீசன் மூணாவது விஷயம் அதாவது நம்மளோட செயல் தான் ஒரு நாற்பது சதவீதம் நம்மளோட சந்தோஷத்தை நிர்ணயிக்குது இப்போ இந்த ஜெனடிக்கல் ரீசனை ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்பது சதவீதம் நம்மளோட செயல் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போமா மாட்டோமா அப்படின்றத சொல்லுது ஸோ எப்படிப்பட்ட செயலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஷரியும் மீனிங்கையும் பேலன்ஸ் பண்ணுற செயலை செய்யணும் ஸோ அப்படிப்பட்ட செயல்னால் என்ன முதல்ல ஒரு நல்ல கோல் நம்ம லைஃப்பில் இருக்கணும் ஸோ அது எப்படிப்பட்ட கோலாக வேணா இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு கோல் அப்படின்றது இருக்கணும் ஸோ ஒரு சில கோல்கள் இருக்கலாம் ரொம்ப நிறைய கோல்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு கோல் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு என்னோடய இடையை குறைக்கணும் ஒரு பத்து கேஜி குறைக்கணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு கோல் இந்த கோல் நமக்கு போத் மீனிங்கையும் ப்ளஷரையும் கொடுக்கும் நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டாலே அது லாங் டேம் தான் என்னோடய பெனிஃபிட்டுக்காக நான் செட் பண்ணுறேன் அப்போ அது கண்டிப்பாக எனக்கு ஒரு மீனிங்கே கொடுக்குது தான் ஒரு பத்து கேஜி நான் குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது என்னோட ஹெல்த்துக்காக நான் செய்கிறேன் அப்போ அது எனக்கு மீனிங்கே கொடுக்குது இது எப்படி ப்ளஷரை கொடுக்கும் அப்படின்னா இந்த கோலுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம எதோ ஒரு செயலை செய்வோம் அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த சின்ன சின்ன ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு அப்பவும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு ப்ளஷர் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கும் ஸோ ஒரு நல்ல கோல் அப்படின்றது இந்த பிளஷர் அண்ட் மீனிங்கை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணால் உதவும் அடுத்தது நம்மளோட காலிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறது அதாவது நம்மளோட லைஃபோட பர்பஸ் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சந்தோஷம் லைஃபோட சந்தோஷம் அப்படின்றது ரெண்டு விஷயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுது அதில் முதல் விஷயம் தான் நம்ம செய்கிற வேலை நம்மளோட லைஃப்பில் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான நேரத்தை முக்கால்வாசி நேரத்தை நம்ம வேலை செய்கிற இடத்துல தான் செலவழிக்கிறோம் ஸோ அப்போ நம்ம எப்படிப்பட்ட வேலையை செய்யணும் அப்படின்னா நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேலையை தான் செய்யணும் ஆனால் இந்த வேலை எல்லாேருக்கும் கிடைக்குமா நம்ம செய்கிற வேலையிலேருந்து எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சுருவோமா கண்டிப்பாக அடைய மாட்டோம் அப்போ அடைய மாட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் முதல்ல நம்மளோட பர்ஸ்பெக்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆகணும் வேற வழியே இல்லை நம்ம இந்த வேலையில் தான் இருப்போம் வேறே வேலை மாற போகிறது இல்லை அப்படின்னா அந்த வேலையை ஒரு நல்ல வேலையாக நம்ம பார்க்க கற்றுக்கணும் ஸோ காய் அப்படின்ற ஒரு புத்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா நம்ம நம்மளோட ஜாப் மூலியமாக வேலை மூலியமாக நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நாலு விஷயம் அந்த வேலையில் இருக்கணும் ஒன்று அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கணும் ரெண்டாவது அந்த நான் நல்லா செய்யணும் மூணாவது அந்த வேலை எனக்கு பணத்தை கொடுக்கணும் நாலாவது அந்த வேலை இந்த உலகத்துக்கு தேவைப்படுற ஒரு வேலையாக இருக்கணும் ஏதோ ஒரு நீடை பூர்த்தி பண்ணணும் இது நாலுத்தையும் ஒரு வேலை செய்யுது அப்படின்னா அந்த வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது நாலுமே நமக்கு வேலையில் கிடைச்சிருமா மேபி பணம் கிடைக்கலாம் அந்த வேலை இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம் அந்த வேலையை நான் நல்லா கூட செய்யலாம் ஆனால் அந்த வேலை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது தான் பிரச்சனையே ஆனால் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது வெளியிலேருந்து எதுவும் நிர்ணயிக்கப்படலை எனக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதை நான் பிடிக்கணும்னு நம்பணும் அவ்வளோதான் ஸோ ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் பிடிச்ச வேலையை நோக்கி போங்க ஆனால் அதெல்லாம் முடியாது எனக்கு எந்த வேலைக்கு போனாலுமே பிடிக்காத மாதிரி தான் இருக்குது அப்படின்னா வேற வழியே கிடையாது உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும் இல்லைனா செய்கிற வேலையை பிடிச்ச வேலையாக நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டாங்கணும் இல்லைன்னா இந்த நாலு டைப்லேயும் ஒரு ஒரு வேலை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும் பணத்தை தரத்துக்கு ஒரு வேலை இந்த உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேலை நீங்கள் நல்லா செய்கிற ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை இந்த நாலு வேலையுமே ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யணும் ஸோ இது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் நம்ம செய்கிற ஒரு வேலையை இந்த நாலுத்துக்கும் ஏற்றதாக நம்ம மாற்றிக்கணும் நாலுக்கும் ஏற்றதாக பார்க்க கற்றுக்கணும் நம்ம செய்கிற வேலை ஐம்பது சதவீதம் நம்ம சந்தோஷத்தை நிர்ணயிக்கிது அப்படின்னா அடுத்த ஐம்பது சதவீதம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் தான் நம்மளோட ஐம்பது சதவீத சந்தோஷம் நம்மளோட மனைவி கிட்டேயோ கணவன்கிட்டையோ தான் இருக்குது அப்போது நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் யார் கூட லைஃப்பை நம்ம ஒரே வீட்டில் செலவழிக்க போகிறோம் அப்படின்றத நல்ல ஆழமாக யோசித்து முடிவெடுக்கணும் ரேண்டமாக அழகாக இருக்காங்க அப்படின்றதுனாலையோ இல்லை வீட்டில் சொன்னாங்க அப்படின்றதுக்காகவோ எந்த ஒரு கல்யாணத்தையும் பண்ணாமல் உங்களோட லைஃப் கோல்ஸ் என்ன உங்களோட ஹாப்பினஸோட மீனிங் என்ன உங்களோட செக்ஷுவல் மீனிங் என்ன இது எல்லாத்தையும் ஒன்றா பேசி ரெண்டு பேருக்கும் அது ஒத்துப்போகுது அப்படின்றப்ப அந்த திருமணத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எவ்வளவு பேசி எவ்வளவு லவ் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணாலும் அப்பயுமே நிறைய பிரச்சனை சண்டன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஹாப்பியாக இருக்கணுன்னா சண்டையே வரக்கூடாது அப்படின்றது கிடையாது ஹாப்பியாக இருக்கணுன்னா சண்டை வந்தாலும் பரவாயில்ல நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் தான் வேணும் ஸோ சின்ன சின்ன சண்டைக்கெலாம் நம்ம வருத்தப்படாமல் சண்டையை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாட்னரை தேர்ந்தெடுக்கிறப்ப நல்லா யோசித்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமும் சில சண்டைகள் வரும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது உங்களுக்கான ஒரு ஹாப்பி ரிச்சுவலை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும் ஹாப்பி ரிச்சுவல்னால் என்ன நமக்கு இப்போ தெரியும் ப்ளஷரும் நமக்கு வேணும் மீனிங்கும் நமக்கு வேணும் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானை நீங்கள் பண்ணணும் இல்லை இன்றைக்கினா என்னோட ப்ளஷருக்காக என்ன செய்ய போகிறேன் மீனிங்க்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவெடுங்க இல்லை ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு பிளான் பண்ணுங்கள் இந்த வாரம் ப்ளஷருக்காக நான் இந்த செயலெல்லாம் செய்ய போகிறேன் மீனிங்க்காக இந்த செயலெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சுங்கனாலே உங்களோட ப்ளஷர் அண்ட் மீனிங்கான தேவைன்றது பூர்த்தி செய்யப்படும் ஆனால் இங்கே இந்த ஆத்தர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருனா ப்ளஷருக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறப்போ முடிச்ச அளவுக்கு அது ஒரு டீமாக செய்ய பாருங்க ஒரு உதாரணத்துக்கு ஜஸ்ட் தனியாக உட்காந்து டிவி பார்க்குறதோ ஃபோனையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணாமல் வெளியே போய் ஒரு கிரிக்கெட் விளையாண்டிங்கன்னா நல்ல விஷயம் இல்லை மூவி பார்த்தாலுமே ஃபேமிலியாக பார்த்தா நல்ல விஷயம் நீங்கள் தனியாக பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப இவர் கம்பல் பண்ணல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூடயும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த டைமை ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாங் டேமில் அது உங்களுக்கு இன்னும் ஹாப்பினஸாக கொடுக்கும் ஸோ மீனிங்க்காக நம்ம அதே மாதிரி வார வாரமோ இல்லை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சின்ன செயலாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஹாப்பி ரிச்சுவல் அடுத்தது நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகணும் இன்றைக்கி நம்ம எல்லாருமே நிறைய வேலையை வச்சுருக்கோம் நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படிலாம் இல்லாமல் நிறைய வேலைகளை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்சமான முக்கியமான வேலைகளை தேர்ந்தெடுத்து அதை பொறுமையாக நிதானமா செஞ்சாலே உங்க லைஃப்ல நிறைய டைம் இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னு தோணாலே அங்கே ஹாப்பினஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம டைம் பூவர் அப்படின்னு ஒரு விஷயத்தவரு சொல்கிறாரு நம்ம எல்லாருமே டைம் தான் இன்னைக்கு சொசைட்டியே எனக்கு டை நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய என்கிட்ட நேரம் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பூவராக இருக்குமா ஸோ ஹாப்பியாக இருக்கணுன்னா பணத்தில் மட்டும் நம்ம ரிச்சாக இருக்கணும்னு யோசிக்கக்கூடாது டைம்லையும் ரிச்சாக இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கான ஒரு தனிப்பட்ட நேரம்ன்றது தேவை நிறைய வேலைகளை தேர்ந்தெடுக்காமல் கொஞ்சம் மினிமலைஸ்டாக இருக்கணும் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குதுன்னு நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி நான் ரொம்ப சிரிச்சுட்டேன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்கிற நபர்களை நிறைய பார்த்துருப்போம் நம்மளே கூட சொல்லியிருப்போம் இப்படிலாம் சொல்கிறது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லைடா அப்படின்னு சொல்கிறதுக்கு சமந்தான் ஸோ முதல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பணும் ஸோ சந்தோஷத்தை நம்ம தேடி போகணும் ஏதோ ஒரு சந்தோஷம் நடந்துட்டால் கூட அங்கே நம்ம சந்தேக பார்வையோடு அதை பார்க்கக்கூடாது ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நமக்காக மட்டும் கிடையாது இந்த சொசைட்டிக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய தேவைன்றது இருக்குது ஸோ நம்ம எல்லாேருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம இந்த ப்ளஷர் அண்ட் மீனிங்கை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் ஸோ இந்த வீடியோவை இங்கேயும் முடிக்காமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்கிறேன் ஸ்டாய்சிசமில் மாட்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதாவது டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க டிசிப்ளின் அப்படின்னாலே மாட்ரேஷன் அப்படின்னு ஸ்டாய்சிசம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ நம்ம டிசிப்ளின்னா என்ன நினப்போம் ஒரு பையன் எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்கானா டிசிப்ளினான பையன் எப்போவுமே அந்த ஒரு நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கானா டிசிப்ளினான பையன் தினமும் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறான் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றான்னா டிசிப்ளின் இப்படி கிடையவே கிடையாது ஸ்டாயிக் பார்வையில் டிசிப்ளின் அப்படின்னா மாட்ரேஷன் தான் நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துக்கிறது தான் டிசிப்ளின் அளவுக்கு அதிகமாக எது போனாலுமே அங்கே நம்ம இன்டிசிப்ளின் தான் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அளவுக்கு அதிகமாக எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் விடுறேன் என்னோட கூட ஒழுங்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் இல்லை நண்பர்கள் கூட ஒழுங்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா மேபி ஏதோ ஒரு வேலையை என்னை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு அர்த்தம் ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு கரெக்டான அளவுன்றது இருக்குது அந்த அளவில் இருக்கிறது மட்டும்தான் டிசிப்ளின் அப்படின்னு ஸ்டாய் சொல்கிறாங்க ஸோ இந்த மாட்ரேஷன்ற வார்த்தை எனக்கு ஏஜ் ஆக ஆக ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு தோணுது நான் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகத்தில் படித்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதன் மூலியமாக மாட்ரேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இப்போ நான் ஒரு சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு ஆறு வயசில் எனக்கு என்ன ஆசை இருந்திருக்கும் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒருத்தர் ஒரு டிராக்டர் வச்சுருக்காருன்னா அதை பார்க்கும் போது நம்மளும் பெரிய ஆளாகி ஒரு டிராக்டர் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஒரு பதினஞ்சு வயசில் என்ன இருக்கும் நம்ம ஒரு பெரிய அஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்னு நம்ம மேபி ஆசைப்பட்டிருக்கலாம் ஒரு இருபது வயசில் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம் அந்த ஒரு இருபத்தஞ்சு வயசில் நிறைய கையில் காசு வந்ததுக்கப்புறம் இந்த காசெல்லாம் செலவு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன் ஒரு நாற்பது வயசில் ஐயோ காசெல்லாம் செலவு பண்ணினேன் ஒருவேளை நல்லா சேர்த்து வச்சுருக்கணும் குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பேன் ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இன்னைக்கு எது நமக்கு வேணும் எது நமக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறோமோ அதுதான் உண்மையாக நமக்கு தேவைன்றது கிடையாது இன்றைக்கி எனக்கு பணத்தை செலவு பண்ணி ஜாலியாக இருக்கணும்னு தோணுது ஆனால் அதுதான் உண்மையாக எனக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா நாற்பது வயசில் பணத்தை சேர்த்து வச்சுருக்கலாமோ ஒழுங்காக பார்த்துருக்கலாமோன்னு நான் யோசிக்க போகிறேன்னா அப்போ இது உண்மையாகவே எனக்கு தேவையான்ற கேள்வி வருது அப்போது ஃப்யூச்சருக்கு என்ன எனக்கு தேவைப்படுதோ அதுக்காக நான் இன்னைக்கு இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் ஏன்னா ஃப்யூச்சரும் ஒரு நாள் ஒரு காலத்தில் நிகழ்காலமாக மாறப்போகுது அப்போ அந்த நிகழ்காலம் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்காக நான் எதோ ஒன்று செய்யணும் ஆனால் இதே விஷயத்த தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஃப்யூச்சருக்காக மட்டுமே நான் வாழ்ந்தால் என்ன ஆகும் ஃப்யூச்சருக்காக மட்டுமே எதிர்காலம் என்றைக்கும் ஒரு நாள் நிகழ்காலமாக ஆக போகுதுன்றதுக்காக அந்த எதிர்காலத்துக்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி இருக்கிற நிகழ்காலத்தில் நான் எதுவுமே சந்தோஷமாக செஞ்சுருக்க மாட்டேன் அந்த எதிர்காலமும் ஒரு நாள் நிகழ்காலமாகும் அது நிகழ்காலமாக ஆகும்போது கூட எனக்கு இன்னொரு எதிர்காலம்ன்றது இருக்கும் அப்போ அப்பவும் நான் அந்த இன்னொரு எதிர்காலத்துக்காக யோசித்து அந்த எதிர்காலம் நிகழ்காலமாக மாறின நிகழ்காலத்தில் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் அப்போது நான் எதிர்காலத்துலேயும் சந்தோஷமாக தான் இருக்கணும் இப்பயும் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னா எதிர்காலத்துக்கு மட்டுமே வாழ்ந்தாலும் தவறு நிகழ்காலத்துக்கு மட்டுமே வாழ்ந்தாலும் தவறு அப்போ என்ன செய்யணுன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன எனக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு எதிர்காலத்தில் என்ன தோணுமோ அதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டேன் அப்படின்னா ஓவரால் லைஃப்ன்றது சந்தோஷமாக இருக்கும் இப்படி மாடரேட்டாக இருக்கணும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் எதிர்காலத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் நிகழ்காலத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஒரு நடுவுலியே நம்ம இருந்துடணும் அப்படின்னு சொன்னால் சிலர் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பயந்த நபருடைய வாழ்க்கை மாதிரி பார்க்குறாங்க எப்போவுமே வேலை செய்யணும் அவன் வந்து லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுன்னு நினச்சாலே அது ஏன் நீ உனக்கு லைஃப் முக்கியம்னு தோன்றதுனால உண்மையாக லைஃப்ன்றது கிடையாது வேலையே எனக்கு லைஃபு வேலை செய்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சில சப்பாக கட்டு கட்டுவாங்க இல்லை எதிர்காலத்துக்கு இல்லை மீனிங்கும் இப்போ நான் மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நான் ஏன் ப்ளஷருன்றது வேணும் எனக்கு ப்ளஷரே வேணாம் எனக்கு மீனிங் மட்டும்தான் வேணும் சொசைட்டிக்காக நான் வேலை செய்ய போகிறேன் ஒரு சொசைட்டிக்காக நான் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறேன் ஸோ நான் அதுக்காக மட்டும்தான் வேலை செய்வேன் சந்தோஷமாக சின்ன சின்ன சந்தோஷத்தை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சாதாரண ஒரு புரிதல் இல்லாத பேச்சு தான் ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களே கிடையாது இப்படிப்பட்ட மனிதர்கள் சந்தோஷமாக இருந்ததும் கிடையாது எஃபெக்டிவாக இருந்ததும் கிடையாது இப்போ சொசைட்டிக்காக மட்டுமே வாழ்ந்த சில நபர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் மதர் சவா இருக்கட்டும் ஏப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சொசைட்டிக்காக மட்டும்தான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாலே அது தான் அவங்களுக்கான நேரத்தை அவங்க கட்டாயம் செலவழிச்சாங்க அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்ன சாப்பாடு சாப்பிட்ணுன்னு யோசிச்சாங்க எப்படி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் எப்படி யோகா பண்ணணும் என்ன மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே யோசிச்சாங்க ஃபேமிலியோடு எவ்வளோ டைம் ஸ்பண்ணுன்றதெல்லாம் யோசிச்சு தான் செஞ்சாங்க அப்படி செஞ்சனால மட்டும்தான் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க ஹெல்த்தியாக இருந்தனால தான் சொசைட்டிக்கு சர்வ் பண்ணாங்க எப்போவுமே ப்ளஷர் மீனிங் இதுக்கும் பேலன்ஸ் வேணும் எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் பேலன்ஸ் வேணும் நம்ம என்ன செஞ்சாலுமே அதில் பேலன்ஸ்னு வேணும் ஒரு சைடு மட்டும் போயிடக்கூடாது அது நல்ல சைடாக தெரிஞ்சாலுமே கூட அந்த சைடு மட்டுமே போயிடக்கூடாது ஏன்னா ஒரு கட்டத்தில் அது நல்ல சைடாக இருக்குமான்றது நமக்கு தெரியாது ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் நல்லது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் எப்போவுமே ஒரே விஷயம் இது நல்லதுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருக்கிறதுக்காக சொல்லியிருப்பார் இது லைஃபுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் மாட்ரேஷன் அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஸோ இதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த புத்தகமே இந்த வார்த்தை சம்மந்தப்பட்டது தான் அப்படின்றத நேரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க